வணக்கம் फ्रेंड्स இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழ் சேனல்ல பார்க்கிறது என்ன ப்ரோக்கோலி கிரேவி இது வந்து சப்பாத்திக்கு தகுந்த மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது இந்த ப்ரோக்கோலினால என்ன நற்பண்புகள் அப்படினு பார்த்தா இது புற்றுநோய் செல்களை வந்து அழிக்க வல்லதுன்னு சொல்லலாம் நுரையீரல் மார்பக புற்றுநோய் பெருங்குடல் புற்றுநோய் எல்லாத்துக்கும் இது அழிக்க வல்லது இதில் இருக்கக்கூடிய ஃபோலேட் அதிகப்படியான ஃபோலேட் இதயத்துக்கு ரொம்ப நல்லது இதய நோய்கள் வராம தடுக்கணும்னா ஆன்டிஆக்ஸிடன்ட் நிறைந்த உணவுகள் நம்ம எடுத்துக்கலாம் அதுல ஒன்னு இந்த ப்ரோக்கோலி வாங்க இப்போ எப்படி அதை தயார் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் இப்பதான் முதல் முறையா நம்ம சேனலை பாக்கறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சேனலுக்குள்ள மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ வாங்க எப்படி கிரேவி செய்யறதுங்க பார்க்கலாம் அதுக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்கோலியை நல்லா காலிஃப்ளவர் மாதிரி தான் இருக்கும் கட் பண்ணி நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கங்க தண்ணியில ஒரு 5 நிமிடங்கள் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துங்க மஞ்சள் பொடி உப்பு போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கங்க இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துற இதுக்குள்ள இந்த கிரேவிக்கு 2 துண்டு இஞ்சி 10 பூண்டு அதுக்கு அப்புறம் ஒரு பட்டை போட்டு நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கலாம் அது அரைபடுறதுக்காக ஒரு தக்காளி வந்து அது கூட சேர்த்துக்கறேன் இப்ப கடாய் வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அதுல கடுகு கடுகு உளுந்து இது வந்து சேர்த்துக்கலாம் சீரகமும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சோம்பு இஷ்டப்பட்டாலும் சேர்த்துக்கலாம் ஏனா இது கிரேவினால ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம கடுகு உளுந்து போட்டாச்சு அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துறலாம் கருவேப்பிலைக்கு அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துக்கங்க அதையும் போட்டாச்சு அது நல்லா பொன்னிறமாக ஆறனே நல்லா வறுத்து எடுத்துருங்க எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு உளுந்து வந்து அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதை இது கூட சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா வந்து mix பண்ணி எடுத்துக்கங்க இப்போ நல்லா இந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா ஒரு 3 தக்காளி வந்து நல்லா பழுத்த பழமா எடுத்துட்டு அதையும் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கேன் அதையும் இது கூட நான் சேர்த்துறேன் சேர்த்துட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நீங்க mix பண்ணிக்கங்க கொஞ்சம் தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி கூட mix பண்ணிக்கங்க இப்போ இதல சேர்க்கக்கூடியது என்ன அப்படினா 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா அதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள் அப்புறம் 1 கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கனதுக்கு அப்புறமா இதும் பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா மூடி வச்சிருங்க மூடிட்டு ஒரு 2 நிமிடங்கள் நல்லா கொதிச்சு வேகட்டும் இப்போ பாருங்க எடுத்து பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு இப்போ நம்ம ப்ரோக்கோலி எடுத்து வடிகட்டி வச்சிருக்கோம் இல்லையா அதை இது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வந்து பரட்டி விடுங்க அந்த ப்ரோக்கோலில அந்த மசாலா எல்லாம் இறங்கற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா எல்லாம் கலந்து விட்டுட்டு அதுக்கு அப்புறம் அந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊத்திட்டு மறுபடியும் நீங்க ஒரு 2 நிமிடங்கள் வேக வச்சா போதும் இன்னைக்கு ஏற்கனவே ப்ரோக்கோலி நல்லா கொதிக்க வச்சிட்டனால அதுலயே அது பாயில் ஆயிடும் நீ திரும்ப கொதிக்க கொஞ்ச நேரம் கொதிச்சாவே போதும் பூதான் இல்லீங்களா இப்போ போட்டு மூடி வச்சிருங்க 2 நிமிடங்கள் கழித்து இதுக்குள்ள ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை ஒரு 4 பல் தேங்காய் அப்புறம் 4 முந்திரி இது மட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து இது அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துங்க இப்போ பாருங்க கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த ப்ரோக்கோலி வந்து நல்லா வெந்திருக்கும் இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நல்லா கலரி விட்டு ப்ரோக்கோலி வெந்திருச்சான்னு செக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த பேஸ்ட் அதை வந்து இது கூட கலந்துக்குங்க தேங்காய் பொட்டுக்கடலை 4 இது முந்திரி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி சேர்த்துருங்க கிரீம் ஃப்ரெஷ் கிரீம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அதுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிடங்கள் கொதித்தா போதும் உங்களுக்கு ப்ரோக்கோலி ரெசிபி வந்து தயாராயிடுச்சு கிரேவி ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது சப்பாத்திக்கு தோசைக்கு ரொம்ப சூட்டபிளான கிரேவின்னு தான் சொல்லலாம் ரொம்ப நல்லா வந்துச்சு நீங்க இதுல இருக்கக்கூடிய அந்த கரம் மசாலா எல்லாமே அதுல போட்டிருக்கிற பொருட்கள் எல்லாமே ஆன்டிஆக்சிடென்ட் தான் ஆனால நல்லா உங்களுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தியும் தரக்கூடியன்னு சொல்லலாம் மேலும் இதுல கூடிய புற்றுநோய் செல்கள் வராம தடுத்துக்க முடியும் இதயத்துக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால தவறாம வாரத்துல ஒரு நாள் ப்ரோக்கோலி கிரேவி வந்து குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க இந்த மாதிரி தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம வாகை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க